இந்த நாட்டிலேயே இந்த தாய்மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. போடுறா வெடிய கொற்றா மேளத்தை, தங்கத்தை தூக்குடா பல்லக்குல. தங்கை மகளின் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு வேற மாதிரி சீர்வரிசை கொடுத்து பிரமிக்க வைத்த தாய் மாமன். தாய் மாமன் முறை தமிழர்களின் பண்பாட்டில் உள்ள ஒரு முக்கிய உறவு. தாய்க்கு இணையாக அந்த உறவு பார்க்கப்பட்டு வருகிறது. தங்கைக்கு குழந்தை பிறந்தது முதல் தொட்டிலிடுதல், காது குத்துதல், பூப்பு சடங்கு, பட்டம் கட்டுதல், திருமணம் செய்து வைத்தல் என அடுத்தடுத்த விசேஷங்களுக்கும் முன்னின்று உறுதுணையாக இருப்பவர் தாய் மாமன். அந்த உறவு முறை, பண்பாட்டு சீர்வரிசை முறையெல்லாம் தற்போது மெல்ல மறைந்து வரும் நிலையில் அப்படியெல்லாம் மறைய விட மாட்டோம், கொற்றா மேளத்தை போடுறா வெடியன்னு இந்த தாய் மாமன் சும்மா தெறிக்க விட்டு சீர்வரிசையை கொண்டு வரும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சொக்கம்பட்டியை சேர்ந்த தொழிலதிபர் எபினேசர் டேனியல், காயத்ரி இவாஞ்சலின் என்ற தம்பதிகளின் குழந்தையான ஜேன் சமந்தா பெரியவளான நிலையில் அந்த குடும்பத்தினர் மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர். கோலாகலமாய் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. காயத்ரி இவாஞ்சலினின் சகோதரர் விஸ்வநாதன் தாய் மாமன் சீரை ராட்சத மனித உருவ பொம்மைகளுடன் அந்த பெண் குழந்தையை பல்லக்கில் ஏற்றி ஊர்வலமாக அழைத்து வந்து சீர்வரிசைகளை வாரி வழங்கி அசத்தி இருக்கிறார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பெண் குழந்தையின் சகோதரர் ரயான் இம்மானுவேலும் உடனிருந்து செய்திருக்கிறார்.